This video is sponsored by The Stitches, made in Madras. டோட்டலாக வேறு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம எதுவுமே நடக்கவே இல்லை. அப்படியே அடுத்த பார்த்துனே இருக்கு, வேறு ட்விஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஒன்று நம் இது நடக்கணும்னு பார்த்தா நடக்கவே இல்லை. ஜீவம் வேறு லெவல் ஆக்டிங், தேசிங் பெரியசாமி ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு படம் செம்மையாக செஞ்சிருக்காரு. துல்கர் வேறு லெவல் ஆக்டிங், ரெண்டு பொண்ணுங்க ஒன்று நடிச்சிருங்க, தரமான சம்பவம் ரெண்டு பண்ணுவோம். இங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட அதிகமான சர்ப்ரைஸஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஜிவிஎம் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். படத்தோட ஃபினிஷிங் வந்து ஆசமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவரோட அந்த விடிவியோட ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, அது படத்தில் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெரியும். கடைசியில் ஜிவிஎம் வச்சு செஞ்சு விட்டாங்க, ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க பார்த்தா கடைசியில் ஜிவிஎம் வச்சு செஞ்சு விட்டாங்க. ரக்ஷன் காமெடி நல்லாயிருக்கு, புதுசாக நடிச்சிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது, எதிர்பார்க்காத நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கும். ஜி ஆசமாக இருக்கு ஜி மூவி வந்து. தேசிங் பெரியசாமியோட ஃபஸ்ட் டெபியூ ஃபிலிம் அப்படிங்கிறதுனாலும் அவர் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே வந்து இந்த படத்தில் வந்து ரிவீல், படத்தோட கதையை பற்றி ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் எல்லோரும் வந்து பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரொமான்ஸை தவிர மிகப்பெரிய மெசேஜில் பேசியிருக்காங்க, நல்லாயிருக்கும். கவுண்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரக்ஷனோட கவுண்டர்ஸ் ஜாக்லின் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வராங்க. ஸோ அந்த அந்த சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வேறு லெவலில் இருக்கு ஜி. கிளாஸாக மாஸாக இருக்குது, ஸோ யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ லவ் அப்படின்னு தாண்டி பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு இருக்க ஒரு படம், டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே சூப்பர், துல்கர் சல்மான், ரக்ஷன், ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கௌதம் மாசன் கூட எதிர்பார்க்கல, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஃபுல் அண்ட் லவ் லவ் மூவியாக இருக்கும், ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக்ஷன் சீன்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல். தீஃப் எப்படி திருடுறாங்க, எப்படி நம்ம அவராக இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ மாசாக கிளாஸாக இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாகவே இருக்குது, செம்மையாக நடிச்சிரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. லவ் ஸ்டோரின்னு நினச்சி தான் வந்தேன் நான், ஆனால் லவ் ஸ்டோரியே இல்லை, சுத்தமாக ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படியே ஸ்டோரியெல்லாம். நல்லாயிருக்கும் வீட்டு மேலே உண்மையிலேயே பக்கா ஸ்கிரிப்டு. ரெண்டாவது வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. படம் வேறு லெவலில் இருக்குது, ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருக்காரு டேரக்டர். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது அதே மாதிரி ரக்ஷனுக்கு வந்து சரியான ஓப்பனிங், ஸோ ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வந்து வேறு லெவலில் இருக்குது.